வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போன வீடியோவோட கண்டினியூவேஷன் ஓரியோ பிஸ்கட் வச்சுற ரெண்டாவது ரெசிபி வந்து இப்போ பண்ண போகிறோம். இது என்னன்னா ஓரியோ வச்சு ஒரு பேன்கேக் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அதை குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஓரியோ பேக் வந்து எடுத்திருக்கோம். இந்த ஓரியோக்கு பதிலாக நீங்கள் போர்பான் பிஸ்கட் கூட யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்கட் தனியாக, அதுக்கப்புறம் அது உள்ள இருக்கிற க்ரீம் தனியாக நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம செப்பரேட் பண்ண பிஸ்கட் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு எக்கு வந்து உடச்சி ஊற்றுறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 50 ml பால் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்து இப்போ ஒரு 10 minutes வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படியே ஊற்றுவேன். அது தேக்க வேணாம், அது அதுவாக எந்த அளவுக்கு போதோ அது வரைக்கும் போனாலே ஓகே தான். ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சிம்மரில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேலே ஃபுல்லாக வந்து ஏர் பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட்டு ஒரு எக்ஸாக்டாக 1 minute மட்டும் வச்சா போதும். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன்கேக்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த க்ரீம் வந்து இங்கே இருக்குது. இதில் வந்துட்டு 2 teaspoon அளவு மட்டும் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரீம் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த பேன்கேக் வந்து ஒன்று எடுத்துட்டு ஒரு நைஃப் வச்சுட்டு இதை வந்து அழகாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த இதை வந்துட்டு அப்படியே வந்து இதில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே திரும்பியும் நம்ம வந்து க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இன்னொரு பேன்கேக் வந்து இது மேலே அப்படியே வந்து நம்ம வச்சிடலாம். அதே மாதிரி எல்லா பேன்கேக்லேயும் இந்த க்ரீம் வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே ஒன்று ஒன்றா வந்து அடுக்கி வைக்கலாம். ஸோ நம்மளோட பேன்கேக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. சைட்லேருந்து பாருங்கள், ஒரு குட்டியான ஒரு கேக் மாதிரி இருக்குது. பயங்கர ஃப்ளஃபியாகவும் இருக்குது. இதை நம்ம இப்போ வந்து கட் பண்ணி பார்த்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பை.